நம்முடைய இந்த கைரேகை பயிற்சி வகுப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுக்கிரமேடு. சுக்கிரமேடு என்பது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த ஆயுள் ரேகைக்குள் அமைந்துள்ளது அந்த சுக்கிரமேடு. நீங்க கைய வந்து இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த கட்டை விரலுக்கு அடிப்பகுதியான அந்த இடம், உப்பலான ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் சுக்கிரமேடு அப்படின்னு சொல்றோம். இந்த சுக்கிரமேடு நன்றாக அமைய பெற்றவர்கள் சுக்கிரனின் ஆதிக்கம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். இந்த சுக்கிரமேடு எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்றோம், ஆயுள் ரேகைக்குள் அமைந்துள்ளது. இந்த ஆயுள் ரேகை இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த ஆயுள் ரேகை எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்க முடியுது அப்படிங்கிறப்போ, இது செவ்வாய் மேட்டில் ஆரம்பித்து, செவ்வாய் மேட்டுக்கு சற்று கீழே ஆரம்பித்து மணிக்கட்டு வரை சுக்கிரமேட்டை சுற்றி வளைத்து அமைந்துள்ளது. இப்ப புரியுதா ஏன் வந்து நம்ம இந்த மேடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ரேகைகளை விளக்கும் போது புதன் மேடு, குருமேடு, சூரிய மேடு, செவ்வாய் மேட்டிலிருந்து மணிக்கட்டு வரை இப்படி எல்லாம் நம்ம சுக்கிரமேட்டை சுற்றி வளைத்துள்ளது. நம்ம ஆயுள் ரேகை பதிவுல நீங்க பார்த்திருக்கலாம், ஆயுள் ரேகை எங்கே அமைந்துள்ளது அப்படி என்றால், செவ்வாய் மேட்டிற்கு கீழே, சற்று கீழே ஆரம்பித்து சுக்கிரமேட்டை சுற்றி வளைத்து மணிக்கட்டு வரை வளர்ந்துள்ள ரேகை ஆயுள் ரேகை அப்படிங்கிறத நம்முடைய ஆயுள் ரேகை பதிவுல நம்ம பார்த்தோம். அதனாலதான் இப்போ வந்து முக்கியமா ரேகைகளுடைய பலன்களை சொல்லும் பொழுது அது எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு, எந்த இடத்துல முடியுது, இதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் இந்த மேடுகளை பற்றிய விளக்கம். சரி, இப்போ இந்த சுக்கிரமேட்டுக்கு வருவோம். இந்த சுக்கிரமேடானது நல்ல ஒரு பாந்தமா, லட்சணமா அப்படி எடுப்பா, அது இல்லாமையும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஓவர் பெருசாவும் இருக்கக்கூடாது, அப்படி இல்லாம நார்மலான ஒரு வடிவத்துல அந்த கை இந்த இப்படி மடக்கும் போது இந்த இடம் ஒரு நார்மல் சைஸ்ல இருந்தது, அப்படி பாந்தமா அமைஞ்சிருக்கிறது. சுக்கிரமேடு பாந்தமாக அமைந்திருந்தால் அவர்கள் சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இவங்க இந்த சுக்கிரமேடு நன்றாக அமைய பெற்றவர்கள் குருவின் ஆதிக்கம் பெற்றவர்களை ஒத்து இருப்பார்கள். அவர்களுடைய நடை உடை பாவனை, உருவ தோற்றங்கள், செய்கைகள், இது எல்லாமே யார போல இருக்கும், குருமேடு நன்றாக அமைய பெற்றவர்களின் நடைமுறை பாவனைகளையும் உருவத்தையும் ஒத்து இருக்கும். குருமேடு பதிவு போய் பாருங்க, அதை என்னெல்லாம் சொல்லியிருக்கோன்னு. அதே போல அந்த குருமேடு நன்றாக அமைய பெற்று சுக்கிரமேடும் நன்றாக அமைய பெற்றிருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை நல்ல அம்சமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். சரி, இப்ப இந்த சுக்கிரமேடு, இந்த சுக்கிரமேடு நல்ல விதமா அமைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்றவர்களாக இருப்பார்கள் சொன்னோம் இல்லையா. அப்போ அந்த சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்றவர்கள் என்றாலே அவர்களிடம் இயல்பாக ஒரு கவர்ச்சித்தன்மை இருக்கும். அப்படின்னா என்ன, அட்ராக்ஷன், எல்லாரும் சுலபமா அவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க, நல்லா பழகுவாங்க, அவங்க கிட்ட க்ளோஸா இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதாவது சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுடைய தன்மை இது. அப்போ அவங்க வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க, லட்சணமான உருவ அமைப்பு இருக்கும், நல்ல கலரா இருப்பாங்க. அதாவது அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் எப்படி, அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ்ல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க, மேட்சிங்கா பண்ணிப்பாங்க. எல்லாரையும் நீங்க பாத்துக்கலாம், அவங்களோட சேலைக்கு தகுந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறது, அதுக்கு இயரிங்ஸ் போட்டுக்கிறது, இது எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மேட்சிங்கா பண்ணுவாங்க. ஜென்ஸ்லேயே கூட நிறைய பேர் பாத்துக்கலாம், ஜுவல்ஸ் நிறைய போட்டுக்கணும்னு, அதுல எல்லாம் ஜுவல்ஸ் வேறீங்க, அதுல வந்து ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க ஜென்ஸ். அது மாதிரி அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து அப்படியே பர்ஃபெக்டா இருக்கும், அப்படியே கரெக்டான ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கும், ரொம்ப வந்து ரசிச்சு அந்த அலங்காரங்கள் பண்ணிப்பாங்க, மொத்தத்துல மேக்கப் பண்ணிப்பாங்க நல்லா. இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர்களுடைய உருவ அலங்காரத்தில், உடை விஷயத்தில், அந்த ஜுவல்ஸ் போட்டுக்கிறதுலாம் ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க, அதுல எல்லாம் ரொம்ப விருப்பம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் இவங்க. அடுத்ததா இவங்க வந்து கலைத்துறையில் ஷைன் பண்ணுவாங்க நல்லா. கலைத்துறை என்னென்ன, டான்சர்ஸ், சிங்கர்ஸ், பாடகர்கள், கவிதை எழுதுபவர்கள், இவங்க மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராயிங், பெயிண்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி விஷயங்களை ஷைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு அதிகம். இவங்க மருத்துவத்துறையில் கூட இவங்க ஷைன் பண்ணுவாங்க. இவங்க வந்து மெடிக்கல் ஷாப் வச்சுருப்பாங்க,
பிஃபார்ம் டிஃபார்ம்ங்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த அது சம்மந்தமான மருந்து துறைகள் அதில் படிப்புகள் இருக்கும் அவங்களுக்கு, அதில் ஷைன் பண்ணுவாங்க இவங்க. அடுத்ததாக இவங்க இன்னொரு விஷயம் சொல்லலாம், இவங்க வந்து இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும்னா ரொம்ப அப்படியே திட்டம் போட்டு அப்படியே கரெக்டாக அப்படியே கொண்டு போவாங்க லைஃபை. அதே போல் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக வச்சுப்பாங்க லைஃபை. இதில் வந்து சிஸ்டமேட்டிக் அப்படிங்கும்போது இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல அப்படியே ப்ராம்ப்டாக இருப்பாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், ரொம்ப அப்படியே பிளான் பண்ணி அக்யூரேட்டாக ஒரு ஒரு விஷயத்தையும் செய்வாங்க. நீங்கள் அப்படி அப்படி இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தோணும், இவர்கள் மிகுந்த சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள், தனக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணிப்பாங்க, பிளான் பண்ணி பண்ணிப்பாங்க, புரியுதா? சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள். ஆனால் அதில் ஒரு விஷயம் பாருங்க, ஈஸியாக அடுத்தவங்கள்ட்ட ஏமாறுவாங்க இந்த மாதிரி ஆட்கள். ஈஸியாக இவங்களை ஏமாத்திடலாம், ஏதாவது சொல்லி இவங்களை நம்ப வச்சிடலாம், பொய்ய சொல்லி கூட இவங்களை நம்ப வச்சிடலாம், ஏமாத்திடலாம். இது இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் சுக்கிரமேடு, அழகான சுக்கிரமேடு அமைப்பு அமைந்தவர்களுக்கு டோட்டலாக அந்த சுக்கிரமேடு நல்லா இருந்ததுன்னா அவங்க லைஃப் நல்லா இருக்கும், அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க, எல்லாமே ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணுவாங்க அவங்க லைஃப்பில். அது 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 புரியுதா உங்களுக்கு? அடுத்ததான் இப்போ வந்து அழகான அமைப்புள்ள நல்ல அமைப்புள்ள சுக்கிரமேடை பற்றி பார்த்துட்டோம். சரி, அடுத்தது சுக்கிரமேடை இல்லைங்க, சுக்கிரமேடை அப்படி கையை வச்சா அப்படி ஃப்ளாட்டாக இருக்குது, அந்த இடத்துல மேடு தெரியல, சுக்கிரமேடுங்கிற ஒரு அமைப்பு அந்த கையில் இல்லை அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப கர்வம் ஜாஸ்தி இருக்கும், வரட்டு கர்வம் இருக்கும் அவங்கக்கிட்ட. அதாவது ஒரு சுய கௌரவம்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு, ஈஸியாக எல்லாரையும் ஏமாற்றுவாங்க, ரொம்ப ஏமாற்றி அடுத்தவங்களை தன்னுடைய தேவைக்கு தன்னுடைய ஆசைக்கு சுலபமாக அடுத்தவர்களை ஏமாற்றி காரியம் சாதித்துக் கொள்வார்கள். அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு லவ் ஃபீலிங்ஸ் உள்ளவங்களாக இருப்பாங்க, அடுத்தவங்களை டார்ச்சர் பண்ணியாவது காதல் பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, காதலில் டார்ச்சர் பண்ணி அந்த மாதிரியான ஒரு, அதாவது சுக்கிரமேடு நன்றாக அமைய பெறாதவர்கள், சுக்கிரமேடை இல்லை அப்படிங்கிறவன் இப்படி அப்படிங்கிறவர்கள் இப்படியெல்லாம் இருப்பாங்க. இந்த சுக்கிரமேடு அமைப்பு இல்லாதவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்பகுதி, அந்த லைஃபோட முன்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, யங் ஏஜில் அப்போல்லாம் நல்லா வந்து ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை முறை இருக்கும், நல்லா நல்லா செழிப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். பிற்பகுதி வாழ்க்கை ஆஃப்டர் 40 இயர்ஸ், 40 வயசுக்கு மேலே ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை ஆயிடும் அவங்களுடைய வாழ்க்கையே, அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டு போகும். இப்போ வந்து இப்போ எல்லாருக்குமே அப்படிதானா அப்படின்னா இல்லை, சில பேருக்கு விதிவிலக்காக நல்லா இருக்கிறவங்களும் இருப்பாங்க, இது ரேர். ஏன்னா அவங்களுடைய தாய் தகப்பன் சேர்த்து வைத்த பூர்வ புண்ணியங்கள், முன்னோர்களின் பூர்வ புண்ணியங்கள் இவர்களை பாதுகாக்கும் ஒரு நல்ல சுச்சுவேஷனில் வச்சுருக்கோம். இது இப்படி பார்த்தாக்கா 100க்கு 2 பேர் 3 பேர் அப்படி மாற்றமாக இருப்பார்கள், எல்லாமே எல்லாத்துலேயுமே 100% இந்த இதில் உள்ள அமைப்பு படி இருக்குன்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ வந்து இவங்க முன்கோபம் ஜாஸ்தி இருக்கும். இதில் அடுத்ததாக ஒன்று என்ன அப்படின்னா, இவங்க வந்து மற்றவர்களுடைய பணம் பொருள் மற்ற பொருட்கள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தான் அபகரிச்சிக்க நினைப்பாங்க, அபகரிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. மற்றவர்களுடைய மனைவியும் கூட பார்க்காம அடுத்தவரின் மனைவியை கணவனை கூட அபகரிக்கிற ஒரு குணம் இருக்கும். அதாவது டோட்டலாக அடுத்தவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் தனக்கு வேணும்னு நினைப்பாங்க இந்த சுக்கிரமேடு அமைப்பு இல்லாதவர்கள். பெண்கள் ஆனால் கணவனை விட்டு பிரிந்து வேறு ஆணுடன் வாழும் சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதிரியான சுக்கிரமேடு அமைப்பு இல்லாதவர்கள். சரி, இப்போது நார்மலான அமைப்பு பார்த்துட்டோம், சுக்கிரமேடே இல்லைங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் சுக்கிரமேடு இருக்குது, இப்படி கையை வணங்கினா இந்த இடம் அப்படி ஓவர் சைஸாக இருக்கும், அப்படி எடுப்பாக சதைப்பிடிப்பான ஒரு பகுதியாக இருக்கும், அது எக்ஸ்ட்ராவான ஒரு சுக்கிரமேடு அமைப்பு. அந்த எக்ஸ்ட்ரீம் சுக்கிரமேடு அமைப்பு உள்ளவர்கள் ஏமாற்று பெருவலிகளாக இருப்பார்கள், அடுத்தவங்களை ஏமாத்தியே பொழைச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அமைப்புக்கு டோட்டலாக உல்ட்டாவாக இருக்கும் எல்லாமே, இந்த ஜாஸ்தி இருக்கிறதுல நயவஞ்சகம் கள்ளத்தனம் இதெல்லாம் இருக்கும், தவறான வாழ்க்கை முறையில் உள்ளவர்களாக இருப்பார்கள். டோட்டலாக
இவர்களுக்கு கௌரவம் அப்படிங்கறத என்னன்னு தெரியாதுன்னு சொல்லலாம். கௌரவத்தை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டாங்க. அவங்களுக்கு மைண்ட்ல என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. தன்னுடைய ஆசைக்கு தேவைக்கு அடுத்தவங்களை ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இதுதான் சுக்கிரமேடு ஓவராக எக்ஸ்ட்ரீம் லெவல்ல உள்ளவர்களுடைய அமைப்புன்னு சொல்லலாம். நீங்க வந்து டெய்லி லைஃப் ரொட்டீன் லைஃப்ல வந்து செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சுக்கிரமேடு எப்படி இருக்கு, உங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கு, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்ல உங்களுடைய அண்ணந்தம்பிகளுக்கு இப்படிலாம் வந்து அதை நீங்க சோதித்து பார்க்கலாம். இப்படித்தான் முதல்ல ரேகை கத்துக்கணும் அப்படிங்கிறப்போ உடனே வந்து அதாவது எட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்க. அதை நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலா இருக்கணும். நம்ம இது வந்து இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தையல் கத்துக்கிறவங்க அப்படின்னாக்க சும்மா வந்து போய் அப்படியே அவங்க டீச்சர் சொல்லி கொடுக்கறத வச்சு உடனே தையல் வந்துடாது. சொல்லி கொடுத்தா இவங்க உடனே ப்ராக்டிக்கலா ஸ்டிச்சிங் பண்ணி பார்க்கணும். அவங்க சொல்லி கொடுக்கறது இவங்க தைக்கணும் அப்படின்னா தான் அந்த தையல் ஈஸியா கத்துக்கலாம். அதே போல எல்லா விஷயத்திலுமே அப்படிதான். அதே மாதிரி இந்த கைரேகை பயிற்சி அப்படிங்கிறப்பையும் நீங்க என்ன பண்ணணும்னா, இது நம்ம சொல்லி கொடுக்கறத மட்டும் அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு இப்படிதான் இப்படிதான் ஒரே இதுல இருக்கக்கூடாது. நம்ம ப்ராக்டிக்கலா நம்மளை சுற்றி உள்ளவர்களை வைத்து நம்ம இதை வந்து ஒரு சோதனை பண்ணலாம். இவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட கை அமைப்பு சும்மா கை நீட்டுப்பா அப்படின்னு சொல்லி, இது எப்படி இருக்கு, நம்ம சொல்லி கொடுத்த அமைப்புகள் அதுல இருக்கா, ஆமா இருக்கு, ஓகே சுக்கிரமேடு இருக்கு, நல்லா நல்ல லட்சணமா அமைப்பா இருக்கு அப்படிங்கும் போது அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு, நம்ம சொல்ற மாதிரி சில விஷயங்கள் ஒத்து வருதா, இதெல்லாம் ப்ராக்டிக்கலா நீங்க பார்த்து அதை வந்து நீங்க ஆமா இது கரெக்டா தான் இருக்கு அப்படிங்கிற மாற்றமாக இருந்தால் ஒரு நோட் போடுங்க. நோட் போட்டு மாற்றமாக இருந்தால் அதையும் குறிச்சு வைங்க. ஓ இவங்களுக்கு இந்த மாதிரி அப்ப வந்து அந்த மாதிரி இருக்கிறப்போ மற்ற மேடுகளை நம்ம கம்பேர் பண்ணணும். மற்ற மேடுகளுக்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கும். இப்போ ஒரு குணாதிசயம் சொல்லணும்னா மனிதன் வந்து ஒரே குணாதிசயத்திலே இருக்கிறதுல ஒரு மனுஷன்ட்ட 9 குணாதிசயம் இருக்கும். அந்தந்த மனநிலை அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மனநிலைக்கு ஏற்றவாறு அப்பப்போ அவனுடைய செயல்பாடுகள் மாறிக்கொண்டே இருக்கும். அதெல்லாம் வச்சு ப்ராக்டிக்கலாகவும் நீங்கள் சில விஷயங்களை கணிக்க கற்றுக்கணும். மொத்தமாக இது நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக செய்கிறோம் செய்யலை அது பிரச்சனை இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையை நாம் செம்மைப்படுத்தி கொள்வதற்கு இந்த கைரேகை சாஸ்திரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்மளுடைய அடுத்த பதிவில் செவ்வாய் மேடுகள் ஏன் இதெல்லாம் சுக்கிரமேடுன்னு சொன்னோம், புதன்மேடு சூரிய மேடுன்னு சொன்னோம், தனித்தனியாக சொன்னோம் சந்திரமேடுன்னு, இதில் ஏன் சொல்கிறோம் செவ்வாய் மேடுகள்னு சொல்கிறோம், ஏன்னா 2-3 இடங்களில் இந்த செவ்வாய் மேடு வருகிறது. அதைத்தான் செவ்வாய் மேடுகள் அப்படின்னு சொல்கிறேன். நம்முடைய அடுத்த பதிவில் செவ்வாய் மேடு பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.